வணக்கம் அண்ட் வெல்கம் டு மார்வலஸ் தமிழ் மக்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டாப் 5 ஐகானிக் சூப்பர் ஹீரோடைய சிம்பிள் என்னன்றத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க மார்வலஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானி பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாப் 5 லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹீரோடைய சிம்பிளை பற்றி எதுக்காக பேசணுன்றதை பற்றி பார்த்துடலாம். எதுக்காக பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய சூப்பர் ஹீரோ இருக்காங்க. அந்த சூப்பர் ஹீரோவில் நிறைய சூப்பர் ஹீரோக்கு சிம்பிள் கண்டிப்பாக இருக்கும். அந்த சிம்பிள் இருக்கிறதுனால தான் அந்த சூப்பர் ஹீரோக்கு ஒரு ஐக்கானாக இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ ஒரு சூப்பர் ஹீரோக்கு சிம்பிள் தேவையான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹீரோக்கு சிம்பிள் இருக்கணும். ஏன்னா இப்போ பார்க்க போகிற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல சூப்பர் ஹீரோடைய சிம்பிளை பார்த்தோம்னா, அந்த சூப்பர் ஹீரோடைய சிம்பிள்னு சொல்ல மாட்டோம், அது ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லுவோம். அதனால ஒரு சூப்பர் ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சிம்பிள் தான். சோ எதுக்காக ஒரு சூப்பர் ஹீரோக்கு சிம்பிள் இருக்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த டாப் 5 லிஸ்ட்ல 5th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேன். சூப்பர்மேனுடைய சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய செஸ்ட்ல இருக்கிற எஸ். சோ சூப்பர்மேனுடைய எஸ் சிம்பிள் எதுக்காக 5th பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சூப்பர்மேனுடைய மிகப்பெரிய ஐகான் வந்து அந்த எஸ் சிம்பிள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒருத்தரோ இல்ல ரெண்டு பேரோ கண்டிப்பா சூப்பர்மேன் டிஷர்ட் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல சூப்பர்மேனுடைய சிம்பிள் மட்டும் தான் இருக்கும். அது ஆனா சூப்பர்மேனுடைய சிம்பிள்னு சொல்ல மாட்டோம், அது சூப்பர்மேனுடைய டிஷர்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கிறது தான் இந்த சூப்பர்மேனுடைய எஸ் சிம்பிள். சோ சூப்பர்மேனுடைய எஸ் சிம்பிள் 5th பிளேஸ் பிடிக்கிறதுக்கான ஒரு ரீசன் இதுதான். சோ 4th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேனுடைய ஸ்பைடர் சிம்பிள். ஸ்பைடர்மேனுடைய ஸ்பைடர் சிம்பிள் எதுக்காக 4th பிளேஸ் பிடிக்கணும், அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பைடர்மேனுடைய சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைடர். சோ இந்த ஸ்பைடர் மூலமா தான் ஸ்பைடர்மேன் உருவானாரு. சோ ஸ்பைடர்மேனுடைய ஸ்பைடர் சிம்பிள் 4th பிளேஸ்க்கு வரதுக்கான ரீசன் இதுதான். சோ அதுவும் இல்லாம ஒரு சூப்பர் ஹீரோடைய நேம், ஒரு சூப்பர் ஹீரோடைய சிம்பிள், ஒரு சூப்பர் ஹீரோடைய சூப்பர் பவர்ஸ், இது மூணுமே ஒத்து போற மாதிரி இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ யாருன்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா, கண்டிப்பா ஸ்பைடர்மேனுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன். சோ இது வரைக்கும் பார்த்த ரெண்டு சூப்பர் ஹீரோஸும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது என்னுடைய சிம்பிள், இது மூலமா நான் ஒரு சூப்பர் ஹீரோவா தெரிவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு மேல பார்க்க போற ஒரு மூணு சூப்பர் ஹீரோவும், இது என்னோட சிம்பிள், இது மூலமா நான் ஒரு சூப்பர் ஹீரோவா தெரிவேன், அதுவும் இல்லாம இது மூலமா நான் யூஸ் பண்ற வெப்பன்ஸ், அது மூலமாவும் நான் ஒரு சூப்பர் ஹீரோவா தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சூப்பர் ஹீரோ இறங்குறாங்க. சோ தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கேப்டன் அமெரிக்காவுடைய ஸ்டார் சிம்பிள். இந்த சிம்பிள் அவருடைய செஸ்ட்ல இருக்கும், அதுவும் இல்லாம ரொம்பவே முக்கியமா அவருடைய ஷீல்ட்ல இருக்கும். சோ அதுவும் இல்லாம கேப்டனுடைய சிம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் செஸ்ட்ல இருக்கிற அந்த ஸ்டார்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலா அந்த ஷீல்டு தான் அவருடைய சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஷீல்டு அண்ட் கேப்டன் அமெரிக்கா அண்ட் அவருடைய சிம்பிள் மூணுமே ரொம்பவே ஒத்து போகும். அதுவும் இல்லாம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான், நீங்க எங்க போனாலும் சரி கேப்டன் அமெரிக்கா டிஷர்ட் கண்டிப்பா பாத்துறீங்க. அந்த இடத்துல கேப்டன் அமெரிக்கா இருக்க மாட்டாரு, அவருடைய சிம்பிள் தான் இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுதான் அந்த கேப்டன் அமெரிக்காவுடைய சிம்பிள். அதுவும் இல்லாம நிறைய போன் பவுச்சில எல்லாம் கேப்டன் அமெரிக்காவுடைய சிம்பிளை பார்க்க முடியும். சோ கேப்டன் அமெரிக்காவுடைய ஸ்டார் சிம்பிள் தேர்ட் பிளேஸுக்கு வரதுக்கான ரீசன் இதுதான். சோ செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிற சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் மிரட்ட வைக்கிற ஒரு சிம்பிள் தான் சொல்லணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேட்மேன் யூஸ் பண்ற பேட் சிம்பிள், அவருடைய செஸ்ட்ல இருக்கிற அந்த பேட் சிம்பிள் தான். அதுவும் இல்லாம அந்த சிம்பிள் மூலமா யூஸ் பண்ற பேட்டராங் அப்படின்ற ஒரு வெப்பன், அவர் எங்க போனாலும் சரி நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பேட்டராங் அதை விட்டுட்டு போவாரு. ஸோ இதுக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான், நம்ம எங்க போனாலும் சரி பேட்மேனோட டிஷர்ட்டும் கண்டிப்பா பாத்துருவோம். அதுவும் இல்லாம பேட்மேனுடைய பேட் சிம்பிள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு சிம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேட் சிம்பிள் கூட சொல்லலாம். அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா, பேட்மேன் சொல்லலாம். அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அந்த பேட் சிம்பிளுக்காகவே பேட்மேனுக்கு ஃபேன்ஸா இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நான் சொன்ன மாதிரியே பேட்மேன் எங்க போனாலும் சரி அவருடைய சிம்பிள் அங்க விட்டுட்டு போவாரு. ஏன்னா இதை நான் தான் பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் அங்க விட்டுட்டு போவாரு. இது ஒரு தனி ஸ்டைல்னு கூட சொல்லலாம். ஸோ பேட்மேனுடைய பேட் சிம்பிள் செகண்ட் பிளேஸ்ல வரதுக்கான ரீசன் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி எஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அயன்மேனுடைய ஆர்க் ரியாக்டர் சிம்பிள் தான். ஸோ அயன்மேனுடைய ஆர்க் ரியாக்டர் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வரதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்த அயன்மேன் சூட்டுக்கும் பவர் கொடுக்குற ஒரு பவர் சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஆர்க் ரியாக்டர் தான். ஸோ அதனாலவே அது ரொம்பவே கெத்தாகவும் இருக்கு. அதுவும் இல்லாம இது வரைக்கும் பார்த்த சூப்பர் ஹீரோஸுடைய சிம்பிள், அவங்களுடைய சூட்டை போட்டாதான் அவங்களுடைய சிம்பிள் அவங்க செஸ்ட்ல இருக்கும். ஆனா அயன்மேனுக்கு அப்படி இல்லை. அயன்மேனுடைய சிம்பிள் எப்பவுமே அவர் செஸ்ட்ல இருக்கும். அவருடைய சூட் அவர்கிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்பவுமே அவருடைய செஸ்ட்ல இருக்கும். அதனாலவே அயன்மேனோட இந்த ஆர்க் ரியாக்டர் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வருது. துரதிருஷ்டவசமா அயன்மேன் 3 மூவில இருந்து அந்த ஆர்க் ரியாக்டரை அவருடைய செஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. இருந்தாலும்
எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட செஸ்ட்லயே இருந்தது. இதுவே ஒரு மிகப்பெரிய ரீசன் கூட சொல்லலாம். ஸோ அவள் தான் கைஸ் அயன்மேனுடைய ஆர்க் ரியாக்டர் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், அந்த லிஸ்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிடுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சூப்பர் ஹீரோ சிம்பிள் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நம்ம சேனலில் வர வீடியோஸில் மார்வல் அண்ட் டிசியோடைய இன்ட்ரெஸ்டிங்கான காமிக் சீரீஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மார்வல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.